வெல்கம் டு ஏகேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான செட்டிநாடு முட்டைக்கறி எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடாயிடுச்சு, கடாய் நல்லா சூடாயிட்டு இப்போது 2 ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, அதில் 1 பட்டை, 3 கிராம்பு எடுத்து போடலாம், 2 ஏலக்காய் போடலாம். இதில் வந்து சோம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சோம்பு இல்லை, அதனால் நான் போடலாம். மற்றபடி இது கூட கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 1 வெங்காயத்தை வந்து நான் 2 எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன சைஸாக. அதை வந்து 1 வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு, அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம அதுக்குள்ளே போடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தை உள்ளே சேர்க்கலாம். இது வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா வரும், அந்த கிரேவி நல்லா இருக்கும். இந்த கிரேவி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அதை போடலாம், ஆட் பண்ணலாம். இது வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து செட்டிநாடு வந்து நல்லா ரொம்ப காரசாரமாக இருக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தனியாத்தூள், அதை ஆட் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம மிளகு வச்சுருப்போம், அந்த மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கலரணும். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கலரணும். 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் 10 செகண்டு இப்போ கிளறி விட்டாச்சு. இந்த டைமில் நமக்கு வந்து கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவு, அப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் 1-10 நிமிஷம் இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மேலே எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். மூடியை போட்டு 1-10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 7-8 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் போட்டிருந்தேன், நல்லா வந்துட்டு கிரேவி. இந்த டைமில் நம்ம நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நான் 4 முட்டையை வந்து முதலையே அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன், 4 பக்கமும் கீறி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் வேணும்னா அதை வந்து 2 கட் பண்ணி கூட உள்ளே போடலாம்.
நான் வந்து அதை ரெண்டாக கட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டுங்க பாருங்கள், சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து கட்டி வச்சு போட்டு வச்சுருக்கேன். அதை தூக்கி அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை போட்டு விட்டுறேன். சூப்பராக செட்டிநாடு முட்டைக்கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.